மதுரையில் சுற்றுலா ரயில் பெட்டிகளில் ஏற்றப்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உடல் கருகே பரிதாபமாக உயிரிழந்தனர். அதிகாலை தேநீர் போடுவதற்கான சிலிண்டர் மூலம் சிறிய வகை ஸ்டவ்வை பற்ற வைக்கும் போது திடீரென விபத்து ஏற்பட்டு பெட்டிகள் முழுவதும் தீ பரவியதால் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்த பயணிகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி இன்று காலை இஸ்ரோ சென்று விஞ்ஞானிகளுக்கு நேரில் பாராட்டு தெரிவித்தார். அப்போது சந்திரயான் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கிய ஆகஸ்ட் 23 இந்திய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என தெரிவித்தார். மேலும் லேண்டர் கால் பதித்த புள்ளிக்கு சிவசக்தி என்றும் சந்திரயான் 2 விழுந்து நொறுங்கிய இடத்திற்கு திரங்கா எனவும் பெயரிட்டார். இஸ்ரோவிற்கு செல்வதால் தன்னை வரவேற்க கவர்னர், முதல்வர், துணை முதல்வர் வரவேண்டாம் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். இதனால் பெங்களூரு விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை அவர்கள் வரவேற்ற வரவில்லை. டெல்லியில் அடுத்த மாதம் 9 மற்றும் 10 தேதிகளில் G20 மாநாடு நடைபெறுகிறது. இதையடுத்து செப்டம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் G20 மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின் கலந்து கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டிலும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா மாக்னஸ் கால்சிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இதன் மூலம் செஸ் தரவரிசை பட்டியலில் 29வது இடத்திலிருந்து 20வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் யுவராஜ் சிங் அவருக்கு ஏற்கனவே ஆண் குழந்தை உள்ள நிலையில் நேற்று பெண் குழந்தை பிறந்துள்ளது. உறக்கமில்லா இரவுகள் எங்கள் செல்ல மகளை வரவேற்றதால் மிகவும் மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. இதோ எங்கள் இளவரசி ஆரா என யுவராஜ் சிங் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார்.